السلام عليكم ورحمة الله وبركاته. மீண்டும் உங்கள் டி என் டிரைவர் இப்ராஹிம். நேற்று ஈவினிங்ல புறப்பட்டு கஞ்சி கேட்டிருந்தாரு கொண்டு வந்தேன். நைட்டு நான் வரும்போது 11 மணி ஆயிடுச்சு. 210 கிலோமீட்டர் விழுந்திருக்கு என் ஊர்லேருந்து இங்க. அது லேட்டாக காரணம் என்னன்னா இந்த நம்பர் வந்து நான் போட்டு விட்டுருந்தேன் வாட்ஸ்அப்பில், இது சாரி நம்ம சேனலில் போட்டிருந்தேன். அது எனக்கு பயங்கரமான கால், நைட்டு ஃபுல்லாக கால். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பண்ணாதீங்க, இல்லைன்னா நாளை சாயங்காலம் 5 மணிலேருந்து பண்ணுங்கன்னு. இருந்தாலும் அவங்க பண்ணாங்க. நான் வர்ற இடம்லாம் நின்று அதை பார்த்து அவங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்தே ஆகணும், பதில் கொடுக்கணும் இல்லை. அப்போ அதுக்காக நல்ல ஒரு அன்புக்காக அந்த பதில் நம்ம கொடுத்தோம். அதை வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக எடுத்தேன், கேர்லெஸ்ஸாக எடுத்துடக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லாக எடுத்து அவ்வளோ பேருக்கு பதில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கும் நீங்கள் ஈவினிங் 5 மணிக்கு பிறகு நீங்கள் கால் பண்ணலாம், புரியுதா? அது நான் இப்போ நான் கிளம்பிடுவேன். இப்போ இந்த வண்டி தான் நான் கிளம்புறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஊரில், அதனால் இப்போ நான் கிளம்பிடுவேன். இப்போ அவர் வீடு, புரியுதா? அந்த வீடு கொஞ்சம் ஏழ்மையிலே வாழக்கூடியவர், இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு அதை இடிச்சுட்டு கட்டலாங்கிற ஒரு ஐடியாவில் உட்காந்துருக்கோம். அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்குது, அவர் தான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு இருக்குது, பெரிய பிள்ளை படிக்கிது காலேஜில். ரெண்டாவது இப்போ இந்த கிராமத்தை வந்து நாங்கள் போடணும்னு ஒரு ஐடியா பண்ணி வந்ததில் வந்து எனக்கு நேற்று ஒரு என்ஆர்ஐ வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு பேங்க்கு, அதனால் அவங்க வந்து இன்றைக்கி என்னை வர சொல்லிட்டாங்க. ஏன்னா 1:30 மணிக்கு எனக்கு வந்து பேங்க்கு க்ளோஸ் ஆகுது. அதனால் நான் இங்கே கிளம்புறதுனால இன்றைக்கி வீடியோ போடலாம். அருமையான ஏரியா, ஆறுலாம் இருக்குங்க, ஆற்றுல தண்ணி கிடையாது, இருந்தாலும் அருமையான ஏரியா வீடியோ போடுறதுக்கு. அதனால் நான் வந்து அடுத்த ட்ரிப்பு வரும்போது நான் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ போடுவேன். போஸ்ட் பண்ணுவேன். இதான் அவர் மூர்த்தியுடைய பையன், நம்ம கூட இருக்காருல மூர்த்தி. ரெண்டுக்கு நடுவில் தாப்பனார், பின்னாடி பார்த்தீங்களா அந்த விளையாட்டெல்லாம் காட்டுவார், எல்லா விளையாட்டையும் காட்டுவார், பார்த்துக்கிறீங்க எல்லா விளையாட்டையும் காட்டுவார். பயங்கரமான ஆள், புரியுதா? பயங்கரமான ஆள். எத்தனை நாள் படிக்க? 10th. அவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, நாளாக 1 வருஷம் வச்சுக்க, அவர் 8 மாதத்தில் 7500 சப்ஸ்கிரைபரை வச்சுருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப வெக்கமாயிருச்சு. வாங்க, என்ன பண்ணுறது? அதனால் வந்து எத்தனை வியூவர்ஸ்ரா அவனுக்கு? 2554. அடே வியூவர்ஸ் எத்தனை? அது டைமு வந்து 5.5 லட்சம் ஆச்சு, பார்த்துக்கிட்டீங்களா? ஆ, சும்மா பொழுதுபோக்குக்கா படம் போட்டவனுக்கு 5.5 லட்சம் ஓடி இருக்கு, 7500 சப்ஸ்கிரைபர். என்னடா சேனல் சொல்றா? எம்டி ரமன் எம்டி. மறக்காம சப்ஸ்கிரைப் பொது மெதுவா சொல்லு, மெதுவா சொல்லு, அப்பதான் உங்களுக்கு புரியும். எம்டி ரோமன் எம்டி. ஆ, எம்டி ரோமன் எம்டியா? பையனுக்கு நல்லா ஆதரவு கொடுங்க. ஏதோ மூர்த்தி பையன், என்ன வீட்டில் நல்ல பொறுப்பான உள்ள பையன். இந்த பையனை 2 வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் 2 வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், சரியா? ஓகே தம்பி, ஸ்கூலுக்கு போகணும்ல? ஆ, எப்போ போகணும்? இல்லை அப்பா மாதிரியே கேலி கிண்டல் பண்ண போறியா? பார்த்துக்க, சொல்லிப்பட்ட யாருக்கனே கவுண்டர் பண்ணி செஞ்சில்னு எங்களை பேர் வச்சுருக்காங்க, அந்த பேரை நீ வாங்கிடாத. இதுதாங்க ஒரு ஏழ்மையான ஒரு வீடு, கிராமத்தில் அருமையாக அமைஞ்சது, பார்த்துக்கிறேங்க. பின்னாடி ஒரு 4 வாழை மரம் நிற்குது, இந்த கத்திரிக்காய் செடி, தென்னை மரம் இப்படி போட்டு, புரியுதா? நான் என் பாட்டுக்கு வந்தால் அந்த கைத்து கட்டியில் போட்டு நாங்கள் படுத்துடுவேன் வெளியே. இது நம்ம பைக்கு, புரியுதா? ரெண்டாவது துளசி பப்பாளி எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கு. இதைத்தான் ஒரு இடித்து கட்டுறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கு, புரியுதா? ஆமாம். ஆ, ஆமாம், அது சட்டை என்ன ஈரத்தோடு கொண்டு சீட்டு மேலே போட்டிருக்கேன். இங்கே வரங்க, இப்போ இவர் எடுத்தாங்க, லோனில் எடுத்திருக்காரு, ஹீரோ பைக்கு புதுசாக போட்டிருக்காங்க, ஃபேஷன்னு. எத்தனை லிட்டர்னா கொடுக்குது? ஆ, 65 கிலோமீட்டர் கொடுக்கா? ரைட்டு, அவன் சொல்கிற மாதிரி ஓட்டினா கொடுக்கும். நீங்கள் உங்கள் வேலையை காட்டிடக்கூடாத, சவுதி அரேபியாவில் போகிற மாதிரி போனால் 5 கூட வராது பிறகு. பார்த்து ஓட்டுங்க, தலையில் ஏற்று கவசம் போட்டுக்கிறங்க, சேஃப்டியாக போங்க, புரியுதா? ஆமாம், ஓகேங்க. உங்களுக்கு இன்னொரு தடவை நான் வந்து வீடியோ போடுறேன், எனக்கு ரொம்ப டைம் இல்லைங்க, நான் போன கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா வர வேண்டியிருக்கு, ஒரு வாரம் கழித்து வந்து இந்த ஊர்களை நான் வந்து கொஞ்சம் அருமையான ஏரியா, எல்லாமே விளைச்சல் ஏரியாக்கள், ரெண்டாவது நிறைய முக்கியமான இதெல்லாம் இருக்குது இங்கே வந்து வீடியோ போடுறதுக்கு. நான் கண்டிப்பாக போடுறேன், இப்போ எனக்கு டைம் கிடையாது, நான் போய் ஆகணும். ஆ, ஆ, இந்த ஊர் வந்து நம்ம குளத்தூருக்கு முன்னாடிங்க, தூத்துக்குடி முன்னாடி குளத்தூர் இருக்குது. குளத்தூருக்கு முன்னாடி வந்து மேல் மாந்தைங்கிற ஒரு ஊருங்க. இந்த இடத்துல கட்டக்கடக்கு பற்றியில் ஒரு கோயில் இருக்குது பற்றியில்,
இந்த கட்டம் இருந்த இடத்துல வந்து ஒரு பந்தல் போட்டு ஒரு மோர் வியாபாரி இருந்தார், ஒரு தாத்தா இருந்தாருங்க. இந்த உட்காந்துருக்கார இதே வயசுக்கு ஒரு தாத்தா நிதியில் இருந்தார். இது வந்து இந்த கவர்மெண்ட்டு ஐந்தாம் கிளாஸ் வரை இருக்க ஒரு ஸ்கூலுங்க. நல்ல அருமையான ஒரு கிராமம் தான் இது. இதில் வந்து அந்த ஏத்தாப்பில் வந்து அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வரம் காட்டுறேன் இருக்கு பார்த்தீங்களா. அந்த வீடு தான் அந்த தாத்தாவுடைய வீடுங்க. இவங்க இப்போ தான் உள்ளே போயிட்டு தான் வந்தேன், ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு தான் வெளியே நின்று நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணுறேன். அவங்க வந்து வேண்டாங்க, ரெக்கார்டிங்லாம் வேண்டான்ட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, 9 வருஷமாக நான் இவர்கிட்ட தாங்க மோர் குடிப்பேன், வேற நான் மாதிரி என்னை கவனித்தார், காசே கேட்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு பழக்கமான ஒரு தாத்தா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கால் லைட்டாக நொண்ட ஆரம்பித்தார். ஒரு தான் எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே அவர் யாவும் தான் வருது. இப்போது போன வருஷம் கூட நான் கூட ரொம்ப நடக்க முடியல அவருக்கு. அப்போ கூட நான் அவங்க வீட்டில் சொன்னேன், ஏமா நான் தூத்துக்குள்ள கொண்டு போய் காட்டுறம்மா, பிரச்சனை இல்லைம்மான்னு. ஐயா வேண்டாம் ஐயா அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவர் இப்போ இந்த தடவை வந்தேன், அவர் பார்த்து நேரம் வீட்டுக்கு தான் போனேன். என்னம்மா தாத்தா எங்க என்ன, அவர் நல்ல ஒரு செய்தி இல்லை, அது எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாச்சு. நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி அவர் இருந்தார், புரிதா என்ன பண்ணுறது, ஒன்றுமே உழந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப வருத்தமாகி போச்சு. சரி என்ன பண்ணுறது, அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பேசுங்கம்மா நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன்னு. இல்லை வேண்டாயா அதெல்லாம் வேண்டாயா அப்படின்ட்டாங்க. ரைட்டு ஓகே, நான் அப்படியே விட்டுட்டேன். அதனால் ஒரு நல்ல ஒரு மனுஷன், குடும்ப மனுஷனை மாதிரி இருந்தார், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி போச்சு. இப்போ தான் ஒரு மணி நேரம் தான் வருது வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டேன். புரிதா, கொஞ்சம் மோர், அதே மோர் தான் அவங்களும் கொடுத்தாங்க, மாடு உள்ளே நிற்குது. புரிதா, இதாங்க வாழ்க்கை, இதைத்தான் சொன்னேன், யாருக்கும் நன்மையை செய்துட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். சரி ஓகே, மீண்டும் சந்திப்போம். இது எங்கள் ஊர் பக்கங்க, ஆத்தூர் வந்தாச்சு, நெருங்கி வந்துட்டேன். இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குது ஊருக்கு, எங்கள் ஊர் பாரு இருக்கு. இந்த வழியில் நம்ம ஒரு பாட்டி வந்து ஏதோ மோர் வச்சுருக்கு, என்னன்னு பார்க்கலாம் போய். வச்சுருக்காங்க இல்லையா, மோரா கூலான்னு தெரியல, கிட்ட போய் பார்க்கலாம். என்ன இருக்கு, கம்பங்கூழ் மோரா, எரும மோரா, பசு மோரா? சரி கொடுங்க ஒரு கப்பு. எங்க எந்த ஒரு முக்காடியா? அதாவது பெப்சி இந்த 7-Up எல்லாம் குடிக்காதீங்க, விஷம் பிடிச்ச பாட்டில் அது. பெட்டர் இது கம்பங்கூழ், இதெல்லாம் நம்ம ரோடு ஃபுல்லாக நான் தான் பார்ப்பேன். என்ன பார்த்தீங்களா, அங்கே எனக்கு அந்த தாத்தா இறந்து விட்டார், மோர் குடிக்கும் போல முக்காணி பக்கத்தில் நம்ம ஊர் பக்கம் தான் அந்த மோர் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது, இந்த வெயிலுக்கு தான் சரி, சும்மா கூல்ட்ரிங்கை குடிக்க அதெல்லாம் குடிக்கூடாது, ரொம்ப ஆபத்தான ஒரு பொருள் கூல்ட்ரிங்கு. அது என்ன கம்பங்கூழா, ரெண்டு கலக்கியா குடிக்க? ஐயா இல்ல, மோர் மட்டும் கிடைக்குமா? சரி கொடுங்க, ஊத்துக்க. கம்பம் முழு மோரையும் கலக்கணுமா? நான் இவ்வளவு நாளா மோர் தனியா குடிச்சிருக்கேன், அதை தனியா குடிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஆமா சரி ஓகே, கலக்கி கொடுங்க. சும்மா ஒண்ணு வேண்டாம், சும்மா இது மட்டும் கொடுங்க, போடுங்க வெங்காயம் போடுங்க, நல்லா போடுங்க, வேற கருவாடுலாம் வேண்டாம். மோருக்கு எதுக்கும் தனி, கம்பங்கூழும் தனி டேஸ்டா? நான் இவ்வளோ காலமா இல்லை, நான் இவ்வளோ காலம் இவ்வளோ ஊருக்கு போகிறேன், இங்கே இந்தியாவுக்கு வந்தா இதை தனியாக தான் குடிப்பேன், மோர் தனியாக தான் குடிப்பேன். எனக்கு இந்த ரெண்டையும் சேர்த்த பிறகு டேஸ்ட்டு வித்தியாசமாக தெரியுது. இப்போ தான் குடிக்காது, தனித்தனியாக குடிச்சதாம்மா. அது வந்து என்னது, இது தக்காளி கூட்டு. தக்காளி அந்த நாங்க எங்க ஊர்ல சீனி அரைக்காமோ, இது சீனி அரைக்கா, இது தக்காளி கூட்டு. தக்காளியா?
மோர் கம்பம் கூட கொடுக்கணும்னா இத்தனை ஐட்டம் இருக்கு. செலவங்க கருவாடு வச்சிருப்பாங்க. சாமி இருக்கனால சரி 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 ராமநாதபுரம் போயிட்டு வரேன். இருக்கிறாரு அவர் வீட்டுக்கு போயிட்டு போவார். சவுதி அரேபியாவில் இதெல்லாம் கிடையாதுமா. நம்மளாம் இங்கே வந்தால் அதான் அதிகமாக குடிக்க காரணமே தான். கலக்கிறாத, இதை கலக்காத, இதை வயிற்ற கலக்காத. அப்போ ரெண்டு மூணு தானே குடிச்சிருக்கேனே. கொடுங்க கொடுங்க. வாரு கம்மங்குழு எவ்வளவு குடிச்சாலும் உடம்புக்கு ஒண்ணும் பண்ண போறதில்ல. நான் எதுவும் குடிக்க மாட்டேமா. இந்த பெப்சி அந்த ஐட்டம் அந்த ஐட்டம் அது இது இதெல்லாம் எனக்கு அதுல விஷம். அது நான் குடிக்க மாட்டேன். நான் எங்கயா இந்த மாதிரி மரத்தடியில ஏலப்பட்டவங்க. என் உடம்புக்கும் நல்லது. தூத்துக்குடி டு திருநெல்வேலி திருச்செந்தூர் மெயின் ரோடு. இந்த பக்கம் போனீங்கன்னா முக்காணி ஆத்தூர் இருக்கு. ஆத்தூர் தாண்டி காயல்பட்டினா அப்புறம் திருச்செந்தூர் நடுவழி அதான் இருக்கு. மோரு கம்பங்குழு அண்ணி எல்லாம் வயிறு புல்லாச்சுமா. பயங்கரமாச்சு வயிறு. எவ்வளோமா நூறுரூவா இருக்கு சில்லற கொடுங்க. குழு 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 குழுன்னு வயிற்றுக்குள்ள கூலா இருக்குது. நாட்டு மருந்து, நாட்டு மருந்து போறவர்கள். ஒரு சின்ன கோயில் அனிசியா பேணின்னு ஒரு கோயில். தாத்தா உங்க தாத்தாவா? சரி சரிம்மா. ஓகே வரட்டா. ஓகே ஓகே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்.